ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். திஸ் இஸ் அவர் லிட்ரேச்சர் சோல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. இட்ஸ் ரிட்டன் பை ஜான் வெப்ஸ்டர். இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 1612 1613 வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ட்ராமா. இதை ப்ரைவேட்டாக ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளாக் ஃப்ரை தியேட்டரில் தான் பெர்ஃபார்மன் பண்ணாங்க. அதுக்கப்புறம்தான் நிறைய ஆடியன்ஸ் வச்சுட்டு குளோப் தியேட்டரில் இதை ஸ்டேஜ் ப்ளே கொண்டு வந்தாங்க. இந்த ப்ளே பார்த்தோம் அப்படின்னா த ட்ராஜடி ஆஃப் த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி அப்படிங்கிறது தான் இந்த ப்ளேயுடைய ஃபுல் நேம். ஜான் வெப்ஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா 1578 1632 வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ் ஜாக்கோபியன் டிராமாட்டிஸ்ட். இவருடைய பெஸ்ட் ஒர்க் அப்படின்னா ட்ராஜடிஸ் தான் வந்துட்டு இவர் பயங்கரமாக எழுதுவார். அதில் ரெண்டு ஒர்க் வெரி இம்பார்ட்டன்ட், ஒன்று த ஒயிட் டெவில், இன்னொன்று வந்துட்டு த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. இதுதான் இவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறைய கரப்ஷன்ஸ், க்ரூவல்ட்டி, சோஷியல் கிளாஸ் இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இதோடைய செட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோம், மிலன், அதுக்கப்புறம் மால்ஃபி, இந்த மூணு பிளேஸில் நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளே பப்ளிஷ் ஆனது என்னமோ 1613 தான், பட் இந்த ப்ளே வந்துட்டு செட்டிங் பார்த்தோம்னா 1504 வந்துட்டு நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டோட்டலி இது வந்துட்டு 5 acts இருக்கு. இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்னு பார்க்கும்போது இதில் இருக்கிற த ப்ரொட்டகனிஸ்ட், ஹீரோயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த டச்சஸ் அப்படிங்கிறவங்க தான். இவங்க வந்துட்டு ஃபர்டினண்ட் அண்ட் கார்டினல், இவங்க ரெண்டு பேருடைய சிஸ்டர். பிகினிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு விடோவாக இருப்பாங்க. ஸோ அந்த பீரியட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 16th century பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி விடோவாக இருக்கிறவங்கள, அதுவும் கொஞ்சம் வெல்த்தி, அதாவது ஒரு குயின் அல்லது பிரின்சஸ் இந்த மாதிரி லெவலில் இருக்கிறவங்க, ஒரு விடோவாக இருக்கிறவங்கள கொண்டுட்டு போயிட்டு மால்ஃபி அப்படிங்கிற ஒரு பேலஸில் தான் வச்சுருப்பாங்களாம். நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனியா போல்க்னா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இவர் வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருப்பார். ஸோ இவர் வந்துட்டு இந்த டச்சஸ் இருக்காங்க இல்லையா, அவருங்கள மேரேஜ் பண்ணியிருப்பார், ரீமேரேஜ் பண்ணிப்பார். அடுத்தது டெலியோ, இவர் வந்து ஒரு கோர்ட்டியர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேனியல் டி போசோலோ, இவர் வந்து ஒரு ஃபார்மர் சர்வெண்ட்டாக இருப்பார். யாருக்கு அப்படின்னா கார்டினலுக்கு வந்துட்டு ஃபார்மர் சர்வெண்ட். கார்டினல் யார் அப்படின்னா டச்சஸோடைய பிரதர், ரெண்டு பிரதரில் ஒரு பிரதர் இவர். அடுத்தது ஃபர்டினண்ட் வந்துட்டு, அதே மாதிரி ஃபர்டினண்ட் அண்ட் கார்டினல், அதுக்கப்புறம் டச்சஸ், இவங்க மூணு பேருமே சிஸ்டர் பிரதர்ஸ். அடுத்தது காஸ்ட்ரோஷியா, இவங்க வந்துட்டு ஒரு ஓல்டு லார்டு. இதில் இருக்கிற மைனர் கேரக்டர்ஸ்லாம் நான் வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகிறச்சி சொல்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சமரிக்குள்ளே போகலாம். த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியில் நடக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பீரியடில் மோஸ்ட் ஆஃப் தட் இப்போ டச்சஸ்லாம் வந்துட்டு விடோ ஆயிட்டாங்கன்னா மால்ஃபிங்கிற ஒரு பேலஸில் தான் வச்சுருப்பாங்க, எப்போ 16th century. ஸோ இந்த டச்சஸை வந்துட்டு அவங்களுடைய ரொம்ப யங் விடோவாக தான் இருப்பாங்க, சின்ன வயசுலேயே வந்துட்டு ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த மால்ஃபிங்கிற பேலஸில் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய பிரதர்ஸான ஃபர்டினண்ட் அண்ட் கார்டினல், இவங்க ரெண்டு பேரும் ரோமில் இருப்பாங்க. இந்த பேலஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியில் இருக்கும். ஸோ இவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வந்துட்டு இந்த டச்சஸை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த ப்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனியா வந்துட்டு யார் அப்படின்னா மேனேஜரு, அதாவது அந்த இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ்லாம் பார்க்குற ஒரு மேனேஜராக இருப்பார். அவர் வந்துட்டு இப்போதான் ஃப்ரான்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு வந்திருப்பார். ஸோ இப்போது வந்துட்டு டச்சஸை பார்த்துட்டு இந்த பிரதர்ஸ் ரெண்டு பேரும் ரோமுக்கு திரும்ப போகும்போது ஃபர்டினண்ட் வந்துட்டு போசோலோ அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்துட்டு அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிருப்பான். ஏன் அப்படின்னா டச்சஸோடைய அந்த ஹார்சஸ், அந்த குதிரைகள்லாம் பார்த்துக்கிறதுக்காக போசோலோ அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்துட்டு யார், ஃபர்டினண்ட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருப்பார். ஆனால் உண்மையான ரீசன் எதுக்காக அங்கே வச்சுருப்பாரு அப்படின்னா போசோலோ வந்துட்டு ஒரு ஸ்பை மாதிரி தான் அந்த இடத்துல வச்சுருப்பாரு. ஏன் அப்படின்னா டச்சஸை வந்துட்டு ரெண்டாவது மேரேஜ், அதாவது ரீமேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு விடக்கூடாது, அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு ஸ்பை மாதிரி போசோலோ வந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ரோமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்டினண்ட், அதுக்கப்புறம் கார்டினல், இவங்க ரெண்டு பேருமே டச்சஸ் கிட்டே வந்து இதை பற்றி பேசுவாங்க, நீ வந்துட்டு ரீமேரேஜ் பண்ணிக்க கூடாது. அதுக்கு அவள் என்ன சொல்லுவாள், டச்சஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிளானும் கிடையாது, பட் நீங்கள் இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்பவே இரிட்டேஷனாக இருக்குது, என்னை இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க. அப்படியே ப்ளே போகும்போது தான் தெரியும், ஆண்டனி சொன்ன இல்லையா ஒரு மேனேஜர், அவங்களும் அவர் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு டச்சஸ்க்கு. யார் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா அவளுடைய மெய்டான காரி லோ.
ஸோ கேரிலோ அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு டச்சஸ் உடைய மெய்ட். அவங்க மூலமாக ஆண்டனி வந்துட்டு டச்சஸை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளே ஆண்டனியன் டச்சஸ் வந்துட்டு சீக்கிரட்டாக மேரேஜும் பண்ணிப்பாங்க. டச்சஸ் வந்து ரீஅஷூர் பண்ணுறாங்க, என்னென்னா ஆண்டனி கிட்ட நான் கண்டிப்பாக என்னோட பிரதர்ஸ் சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆக்ட் முடிஞ்சிடுது. அடுத்து இந்த ஆக்ட் டூ பார்த்தோம் அப்படின்னா இதோடைய செட்டிங் பார்த்தோன்னா அந்த பிளே அந்த ஒர்க் வந்து நடந்ததுக்கப்புறம் ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம் 9 மந்த் லேட்டர் டச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு போசலோ, அதாவது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபெர்டினண்ட் அப்பாயின் பண்ணிட்டு போயிருப்பாள் ஸ்பையா, ஸோ அவனுக்கு வந்துட்டு டச்சஸ் மேலே வந்துட்டு ஒரு சந்தேகம் வருது. ஸோ அதனால் அதாவது டச்சஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது, சஸ்பெக்ட் பண்ணுறான். ஸோ அதனால் ஒரு பிளான் பண்ணுறான் அதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆப்ரிகாட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரூட்ஸை வந்துட்டு அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் வச்சு கொடுத்துருவான். அதை சாப்பிட்ட அடுத்த செகண்டே பார்த்தோம் அப்படின்னா டச்சஸுக்கு வந்துட்டு முடியாமல் போயிடும். இங்கேருந்து வெளியே பெட்ரூம்லேருந்துட்டு வெளியே ஓடியாருவா. ஸோ ஆண்டனியுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான் டெலியோ, அவனும் அவங்க தான் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆண்டனி டெலியோவும் ஐயோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி வந்துட்டு சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் இதை பார்த்த பொசலை வந்துட்டு அப்போது நம்ம நம்பினது கரெக்ட் தான், ஆனால் வந்துட்டு இதை ஒரு எவிடென்ஸோடு அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்டனி வந்துட்டு பிறக்க போகிற தன்னுடைய குழந்தைக்காக ஒரு ஜாதகம் எழுதி வச்சுருப்பாரு, அதையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அந்த ஒரு எவிடென்ஸாக வச்சுட்டு பொசலை வந்துட்டு லெட்டர் எழுதுவான். யாருக்கு அப்படின்னா டச்சஸ் உடைய பிரதர்ஸ்க்கு. ஸோ இதை கேட்ட ரெண்டு பேருமே பயங்கரமாக கோவமாக இருக்காங்க. ஸோ ஆனால் அதுலேயும் கார்டினல் ரொம்பவே கூலாக இருக்கான், ரொம்பவே அமைதியாக இருக்கான். அதே சமயம் பார்த்தோம்னா ஃபெர்டினண்ட் ரொம்பவே கோபத்தில் இருக்கான். அவங்க வந்துட்டு கன்சீவாகி குழந்தை தான் பெற்றுக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது இது வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அதை வந்துட்டு ஒரு இல்லீகல் தானே அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிப்பாங்க. ஸோ அந்த குழந்தையுடைய ஃபாதர் யார் அப்படிங்கிற தெரிகிற வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதோட ஆக்ட் 2 முடிஞ்சு போயிடுது. அடுத்தது ஆக்ட் 3 பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷம் கழித்து டெலியோ யார் ஆண்டனியுடைய ஃப்ரெண்டு டச்சஸுடைய பேலஸ்க்கு வரான். ஆண்டனியன் டச்சஸ் இவங்க ரெண்டு பேருமே இன்னும் 2 சில்ட்ரன் வச்சுருக்காங்க. ஸோ ஃபெர்டினண்ட் வந்து ரீசெண்டாக அந்த பேலஸ்க்கு வந்திருப்பான். அப்போ வந்திருக்கும் போது ஆண்டனியன் டெலியோ இவங்க ரெண்டு பேர் மேலே தான் அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கும். டச்சஸுடைய சில்ட்ரனுக்கு இவங்க ரெண்டு பேரில் யாராவதுங்க தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டினண்ட் வந்து சர்ப்ரைஸாக வந்துட்டு டச்சஸுடைய ரூமுக்கு வருவான். ஸோ அப்போ வரும்போது அவளே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவான், அம்மா நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் வந்துட்டு யாரை கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிற நேமை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப வயலண்ட்டாக நடந்துப்பான் அவன் ஃபெர்டினண்ட் வந்து டச்சஸ் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவளை வந்துட்டு பானிஷ் பண்ணிடணும் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ டச்சஸ் என்ன நினைப்பா அப்படின்னா இங்கே ஆண்டனியன் தான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்டேருந்து ஏதோ ஒரு பொருளை திருட்டாக போய் சொல்லி அவனை வந்துட்டு எங்கன்னா ஆன்கோனா அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு பேனிஷ் பண்ண சொல்லிடுவான். ஸோ ஆண்டனி வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்த பொசோலா இருக்கான் இல்லையா ஒரு மெயின் வில்லை, ஸோ அவன் வந்துட்டு ரொம்பவே நல்லவன் மாதிரி நடித்து டச்சஸ் கிட்ட வந்துட்டு யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த சீக்ரெட்டை வந்துட்டு தெரிஞ்சுப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த பொசோலா என்ன பண்ணுவான் அப்படின்னா டச்சஸையும் சேர்த்து ஆண்டனி இருக்கிற இடத்துக்கே கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து அனுப்பி வச்சுருவான். இந்த விஷயத்த கார்டினல் கிட்டேயும் சொல்லிடுவான். ஸோ அதனால் கார்டினல் என்ன பண்ணுவான் அப்படின்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஆன்கோனாவில் இருக்கிற டச்சஸையும் அவங்களுடைய ஃபேமிலியையும் ஆண்கோனால் இருந்துட்டே பேனிஷ் பண்ணிவிடுவான். ஸோ இப்போது டச்சஸும் அவனுடைய ஃபேமிலியும் அந்த ஊரை விட்டு போகும்போது பொசோல நடுவில் போயிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா நான் பண்ண விஷயத்துக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நடிப்பான். அதுக்கப்புறம் நான் அப்படிலாம் சொல்லுவேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு லெட்டர் வச்சுட்டு மிரட்டுவான். ஸோ அதனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா டச்சஸும் அவனுடைய ரெண்டு குழந்தைகளையும் வந்துட்டு அந்த சோல்ஜர்ஸ்லாம் பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் பேலஸ்லேயே வச்சுருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சன்னும் ஆண்டனியோ மட்டும் செப்பரேட் ஆகிடுவாங்க. ஆக்ட் 3 வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும். ஆக்ட் 4 பார்த்தோம் அப்படின்னா பொசோலா வந்துட்டு ஃபெர்டினண்ட் கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா அதாவது டச்சஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ரிசன் பண்ணி போட்டிருக்கீங்க, அதாவது கைது பண்ணி வச்சுருக்கீங்க, ஆனால் அதை வந்துட்டு ரொம்பவே உன்னதமாக ரொம்பவே ஹாப்பியாக தான் அதை எடுத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதை கேட்டோன்னே அவனுக்கு கோபம் வருது. ஸோ அதனால் ஃபெர்டினண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவளை எப்படியாவது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆண்டனியும் உன்னுடைய சன்னும் இறந்துட்டதா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அதேமாரி நம்ப வைப்பாங்க. ஸோ அதுக்காக இறுதி சடங்கெலாம் பண்ணுறதுக்கு கையில் வந்துட்டு ஒரு மெழுகுலாம் கொடுத்து அதை இறுதி சடங்கும் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்போவும் வந்துட்டு அவள் கொஞ்சம் கூட மனசு தளராமல் இருக்கா.
அவன் முன்னாடி பொசோல வந்துட்டு ஃபோர்டினட் கிட்ட அவ டார்ச்சர் பண்றத கொஞ்சம் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். அதை வந்துட்டு ஃபோர்டினட் கொஞ்சம் கூட கேட்க மாட்டான். அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் மேனை வந்துட்டு அனுப்பி ஒரு டோர்மெண்ட்டை வந்துட்டு உருவாக்க சொல்லுவாங்க. பொசோல தான் வந்துட்டு ஒரு டோம் மேக்கரா, அதாவது ஒரு கலரை தயாரிப்பாளரா ஆகிட்டு வந்துட்டு, அந்த கலர் அப்படின்னு பார்த்தோம்னா டச்சஸை தான். ஸோ டச்சஸை தான் வந்துட்டு இப்போ எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறாங்க. அப்போவும் டச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்டடியாகவும் காமாகவும் இருப்பாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கும், ஏன்னா கண்டிப்பாக என்னுடைய ஃபேமிலி கூட நான் ரீஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனாலும் அவங்க வந்துட்டு கழுத்து நெரிச்சு கொண்டுடுவாங்க. பொசோலாவுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னா, அவருடைய சில்ட்ரன்ஸு, அவளுக்கு உதவி பண்ண அந்த கரியலோ சொன்னோம் இல்லையா, அந்த மெய்டு, அவளையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரியலோ வந்துட்டு ரொம்பவே கிஞ்சி கேட்பா. ஆனாலும் யாரும் அவங்கள விட மாட்டாங்க. ஃபோர்டினட் வந்துட்டு ஒரு செகண்ட் வந்து டச்சஸோடைய பாடியை பார்க்குறப்போ அவனுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறேன், அந்த பொசோலோ சொன்ன எந்த விஷயத்தையும் நம்ம கேட்டிருக்கே கூடாது, அவன் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருக்கான். அதனால அவனுக்கு கொடுக்கறதா இருந்த அந்த மணி கொடுப்பாங்க இல்லையா ரிவார்டு, அதை வந்துட்டு அந்த ப்ராமிஸை வந்துட்டு இவன் ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பைத்தியக்காரத்தனமாக நம்ம அவனை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். டச்சஸை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, ஆண்டனி வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லியிருப்பான். இதோட ஆக்ட் 4 வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அந்த ஆக்ட் 5ல பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டனி வந்துட்டு இக்னோர் பண்ணுறான் அவனுடைய ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இறந்ததை. இப்போது ஃபெர்டினண்ட் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக தன்னுடைய மைண்டையே லாஸ் பண்ணிட்டான். அதாவது லைட்டாக வந்துட்டு ஒரு மென்டலி அஃபெக்ட் ஆன ஒரு பர்சன் மாதிரி இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹியூமன் மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகலை, அவன் வந்து ஒரு உல்ஃப், அதாவது ஒரு ஓனாய் மாதிரி அவனை நினச்சிக்கிறான். வந்துட்டு பொசோலோடைய பிளான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பொசோலை வந்துட்டு டச்சஸோடைய டெத்துக்கு பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்டினல் கிட்ட வந்துட்டு ஆக்ட் பண்ணுவான். ஆண்டனியை கொலை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு பெரிய ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்டினல் வந்துட்டு மறுபடியும் பொசோலா கிட்ட சொல்கிறான். அதையும் வந்துட்டு பொசோலா அக்செப்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஜூலியாங்கிற ஒரே கேரக்டர், இவங்க யார் அப்படின்னா கார்டினலுடைய மிஸ்ட்ரெஸ். இவங்க ஜூலியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொசோலோ வந்துட்டு லவ் பண்ணுவாங்க. பொசோலோ வந்துட்டு ஜூலியாவை பண்ணிக்கிட்டு கார்டினலை வந்துட்டு டச்சஸோடைய மர்டருக்கு வந்துட்டு கார்டினல் தான் வந்துட்டு காரணம் அப்படிங்கிற மாதிரி இன்வால்வ் பண்ணிடுவான். இதை தெரிஞ்சுக்கிட்ட கார்டினல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஜூலியாவை கொண்டுடுவான். பொசோலோ வந்துட்டு அப்போ தான் எல்லா உண்மையும் அவனுக்கு சொல்லுவான், கார்டினல் கிட்ட டச்சஸை வந்துட்டு கொண்டது யார் அப்படின்னா பொசோலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கார்டினல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஓகே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் நான் உனக்கு கொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்கு பிறகு நீ ஆண்டனியை கொல்லணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு நான் ஜூலியாவுடைய பாடியை நான் வந்துட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ பொசோலோவும் அதுக்கு அக்ரி பண்ணுறான். இதுக்கு அதாவது ஆண்டனி என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னுடைய குழந்தைங்களாம் சாகலை, தன்னுடைய ஒய்ஃப் சாகலை, உயிரோடு தான் இருப்பாங்க, நான் எப்படி கார்டினல் கிட்ட போயிட்டு சமாதானம் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போவான். ஸோ அப்போ வந்துட்டு கார்டினல் வந்து ரூம்குள்ள இருப்பான். ஸோ பொசோலோ வந்துட்டு அவனை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்டர் ஆகும்போது கார்டினல் வந்துட்டு பொசோலோ தான் உள்ள வரான்னு சொல்லிட்டு ஆண்டனியை வந்துட்டு கொண்டுடுவான். ஸோ நம்மளுடைய ஹீரோவும் இறந்து போயிடுறாரு, அதாவது ஆண்டனியும் இறந்து போயிடுறாரு. உடனே இவங்க பொசோலோவுக்கும் வந்துட்டு, அதாவது என்ன கொலை பண்றதுக்கு மாதிரி தானே நீ அவனை கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு அட்டாக் பண்றதுக்கு போவான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு கத்திட்டு இருக்கும்போது ஃபெர்டினண்ட் வந்துட்டு வந்துருவான். அவன் வந்து இப்போ எப்படி இருக்கான், ஒரு மென்டலி அஃபெக்டடாக தானே இருக்கான். சண்டைக்கு நடுவில் வரும்போது பொசோலோ வந்துட்டு ஃபெர்டினண்ட்டை கொண்டுடுவான். கடைசி சண்டையில் பார்த்தோம் அப்படின்னா கார்டினல் அண்ட் பொசோலோ ரெண்டு பேருமே இறந்துடுவாங்க. கடைசியாக டெலியோ வருவான். டெலியோ யார், ஆண்டனியோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் வந்துட்டு ஆண்டனியோடைய பாடியை பார்த்துட்டு அங்கே வந்து பக்கத்தில் வந்து டச்சஸோடைய ஓல்டஸ்ட், அதாவது அவனுடைய சன், செப்பரேட் பண்ணது யார், டச்சஸோடைய சன்னும் ஃபர்ஸ்ட் சன்னும் அவனுடைய ஆண்டனியும் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போயிருப்பாங்க. டச்சஸும் அவனுடைய ரெண்டு சில்ட்ரன்ஸும் வந்துட்டு ஒரு பக்கம் போயிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போது டச்சஸோடைய அந்த சன்னை எடுத்துக்கிட்டு, ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் இவன் தான் வந்துட்டு ரூல் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு வந்து டெலியா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான லிட்ரேச்சரில் டிரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெஃபினட்டாக பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.